கரிகால சோழன் தன்னுடைய தாய் வயிற்றில் இருக்கும்போதே கரிகால சோழனுடைய தந்தை இறந்து போயிடுறாரு. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சோழ நாட்டு அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எதிரி நாட்டு அரசர்களோடு சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றிடுறாங்க. இதுக்கு மேலேயும் அரண்மனையில் இருந்தால் குழந்தைக்கும் தனக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட மகாராணி கோட்டையை விட்டு தப்பிச்சு போய் காட்டில் மறைஞ்சு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா சில மாதங்கள் கழித்து கரிகால சோழனும் பிறக்கிறாரு. கரிகால சோழன் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும்போது இந்த சின்ன பையன்தான் நமக்கெல்லாம் யமனாக வரப்போறாருன்னு ஆட்சியை கைப்பற்றின சதிகாரர்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சோழ நாட்டில் மன்னர் குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கரிகால சோழனையும் அவரது தாயையும் தேடுவதற்காக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக தாயையும் மகனையும் கருவூரில், அதாவது இன்றைக்கு கரூராக இருக்கிற இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கரிகால சோழனும் சோழ தேசத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாரு. கரிகால சோழன் சோழ நாட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறப்ப இந்த சின்ன பையன்தான் இளஞ்சேட் சென்னியின் மகன் என்பது அந்த சதிகாரர்களுக்கு தெரிய வந்தது. இளஞ்சேட் சென்னினா யாருன்னா கரிகால சோழனுடைய தந்தை பெயர். கரிகால சோழன் சோழ நாட்டுக்குள்ளே வந்த உடனே இவங்களுக்கு ஒரே கோபம் வந்துச்சு. இதுக்கு மேலேயும் இவங்களை உயிரோடு விட்டால் நமக்கு தான் ஆபத்துன்னு நினச்சா அந்த சதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கரிகால சோழனை சிறைப்பிடித்துடுறாங்க. அப்போ கரிகால சோழனுக்கு வயசு என்னன்னா வெறும் 5 தான். கரிகால சோழனும் அவங்களுடைய தாயும் காட்டுக்குள்ளே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா கரிகால சோழனுடைய மாமன்தான். கரிகால சோழன் சின்ன பையனாக இருந்தாலும் இவன் தான் நம்மளுக்கெல்லாம் யமன்னு உணர்ந்த சதிகாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலேயும் இவனை உயிரோடு விட்டால் சரி வராதுன்னு அவனை சிறைப்படுத்த சிறைகளுக்கெல்லாம் தீ வச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் கரிகால சோழனுடைய மாமன் வந்து கரிகால சோழனை காப்பாத்திடுறாரு. அந்த சமயத்தில் கரிகால சோழனுடைய காலில் தீக்காயம் பட்டுடுது. இதனால தான் இவருக்கு கரிகால சோழன் அப்படின்ற ஒரு பெயரும் வந்தது. அங்கிருந்து தப்பித்த கரிகால சோழன் போர்க்கலைகளை எல்லாம் முறையாகவும் தெளிவாகவும் கற்றுக்கொண்டு மிகப்பெரிய வீரனானாரு. அதன் பிறகு வாள் எடுத்தும் வேல் எடுத்தும் படை திரட்டினாரு. சீரும் புலியை போல பாய்ந்து சென்றாரு. வெண்ணி என்னும் இடத்துல எதிரிகளின் மீது பெரும் போரை தொடுத்தாரு கரிகாலன். தன்னோட உரிமையை தட்டி பறிக்க எண்ணியவர்களோட தலையெல்லாம் வெட்டி சரிக்கணும் அப்படின்னு ரொம்பவும் கோபமா இருந்தாரு கரிகாலன். பொடிப்பையன் அவளை என்ன செஞ்சிருவான்னு கேவலமா நினைச்ச எல்லாரையும் வெண்ணி போர்ல பதற வச்சாரு கரிகாலன். ஒரு புறம் கரிகால சோழன், மற்றொரு புறம் சேர மன்னன், பாண்டிய மன்னன், அவர்களுக்கு துணையாக இன்னும் 11 குறுநில மன்னர்கள், இத்தனை பேரை எதிர்த்து கரிகால சோழன் ஒற்றை தலைவனாக ஒற்றை வீரனாக நின்று எதிர்த்தாரு. கரிகால சோழனுடைய வீரத்தை பார்த்து எல்லோரும் திகைத்து போய் நிற்கிறாங்க. முரசு கொட்டியது, போரும் தொடங்கியது. யானைகள் எல்லாம் பிளிரி கொண்டு மோதின, குதிரைப்படைகள் சீறி பாய்ந்தது, காலாட்படைகள் வாள் வீசின. வாள்களும் வாள்களும் வேல்களும் வேல்களும் கேடயங்களும் கேடயங்களும் மோதிக்கொண்டது. கரிகால சோழன் வாளை எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா கரிகால சோழன் வாள் வீசிய திசையிலெல்லாம் மனிதர்களின் தலை தரையில் உருண்டது. கரிகால சோழனுடைய வீரம் எதிரிகளுக்கும் அவங்க வீரர்களுக்கும் மரண பயத்தை கொடுத்துச்சு. கரிகால சோழனுடைய வீரம் சோழ வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு. கரிகால சோழனுடைய படை முன்னேறி சென்றது. கரிகால சோழனும் வெற்றியை நோக்கி சென்றாரு. பாண்டிய படையும் சேர படையும் பின்வாங்கியது. பாண்டிய மன்னனும் சேர மன்னனும் மற்ற குறுநில மன்னர்களும் பீதியடைகிறாங்க. பின்வாங்கிய படைகள் கொஞ்ச நேரத்தில் சிதறி ஓடியது. கரிகால சோழனுக்கு வெற்றி வெறி இன்னும் அதிகரித்தது. பார்க்குற பக்கத்திலெல்லாம் கரிகால சோழன் வாள் வீசி எதிரிகளோட தலையை கீழே விழ வைக்கிறாரு. கரிகால சோழனுடைய வீரத்திற்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே ஒரே ஒருவன் மட்டும் கரிகால சோழனை எதிர்த்து நேருக்கு நேர் நின்று போர் செய்தாரு. கரிகால சோழனுடைய வீரத்திற்கு சற்றும் குறைவில்லாதவன் அவன். இவங்க ரெண்டு பேரில் யார் தான் வெற்றி பெறுவாங்கன்னே தெரியாத அளவுக்கு ரெண்டு பேரும் கடுமையாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த வீரனோட பெயர் என்னன்னா சேரமான் பெருஞ்சேரலாதன். ரொம்ப நேரம் கடுமையாக ரெண்டு பேருக்கும் போர் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கரிகால சோழன் தன் ஈட்டியை எடுத்து பெருஞ்சேரலாதனின் மார்பில் இறக்கிடுறாரு. முன்மார்பில் துளைத்த ஈட்டி பின்முதுகில எட்டி பார்த்தது. அதன் பிறகு கூட பெருஞ்சேரலாதன் பின்வாங்கல,
வீரத்தோடு போரிடுறாரு. பெருஞ்சேரலாதன் வீரத்தோடு போர் புரிந்தாலும் பெருஞ்சேரலாதனின் முதுகில் காயம்பட்டுடுச்சு. அதனால் தன்னுடைய குலத்திற்கு இழக்கு, தன்னுடைய வீரத்திற்கு அவமானம் அப்படின்னு நினச்ச பெருஞ்சேரலாதன் அந்த போர்க்களத்திலேயே உயிர் விட்டுடுறாரு. பெருஞ்சேரலாதனின் நெஞ்சில் ஈட்டி இறக்கிய கரிகாலன் எவ்வளோ பெரிய வீரனோ, பெருஞ்சேரலாதனின் நெஞ்சில் ஈட்டி இறக்கி அந்த ஈட்டி முதுகை எட்டி பார்த்ததால் முதுகில் காயம் பட்டு விட்டது என்று தன்னுடைய வீரத்திற்கு அவமானம் என்று எண்ணி அதே போர்க்களத்தில் உயிரை விட்ட பெருஞ்சேரலாதனும் கரிகால சோழனுக்கு சற்றும் குறைவில்லாத வீரன். இந்த செய்தியை போர்க்களத்தில் இருந்து நேரில் பார்த்த வெண்ணி குயத்தியார் தனது புறநானூற்று பாடலில் குறிப்பிட்டுள்ளார். கரிகால சோழன் மன்னனாகி ஈடுபட்ட முதல் போர் வெண்ணி போர் தான். இதுதான் அவர் வரலாற்றை புரட்டி போடும் போராகவும் அமைந்தது. அந்த போர்ல சேர பாண்டிய மன்னர்களை வென்று மூவேந்தர்களின் தலைவனாக திகழ்ந்தாரு. கரிகால சோழன் தனது அரியணையை நிலைநாட்ட கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் வெண்ணி போர் வெற்றி. அதன் பிறகு கூட கரிகாலனின் வாளுக்கு வேலை இல்லாமல் இல்லை. சில காலங்களில் வாகை பெருந்தலை போரும் நடந்தது. அந்த போரில் கரிகால சோழனை 9 குறுநில மன்னர்கள் எதிர்த்தாங்க. வாகை பெருந்தலை போர்லையும் கரிகால சோழன் வெற்றி அடைந்தாரு. கரிகால சோழனுடைய வீரத்தை கண்டு போர்க்களங்களில் வெற்றி அவன் முன் வந்து மண்டிட்டு நின்றது. வாகை பெருந்தலையின் வெற்றி கண்ட பிறகு கரிகால சோழன் வடநாட்டை நோக்கி திரும்பிச் சென்றாரு. வச்சிரம், மகாநதம், அவந்தி ஆகிய நாடுகளின் மேல் படையெடுத்து சென்றாரு கரிகாலன். கரிகால சோழன் கிட்ட போர் புரிந்த மன்னர்கள் எல்லாம் தோல்வியடைந்து சமரசம் செய்து அவர்களுடைய நாட்டை கரிகாலனுக்கு ஒப்படைத்தாங்க. வடநாடு முழுவதும் சென்று வெற்றியையும் கண்டு இமயமலையில புலிகொடி சின்னத்தை பதித்தார் கரிகால சோழன். கரிகால சோழன் இமயத்தில் புலிகொடியை நாட்டியது பிற்காலத்தில் வந்த பல்வேறு சோழ மன்னர்களுக்கு இலக்காக இருந்தது. கரிகால சோழனைப் போலவே வடநாடுகளை வென்று இமயத்தில் புலிகொடியை நாட்ட வேண்டும் என்ற இலக்கை தன் உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்ட சோழ மன்னர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். அதன் பிறகு கூட கடல் கடந்து சென்று இலங்கை நாட்டின் மீது போர் தொடுத்து சென்றாரு கரிகால சோழன். இலங்கை தேசத்தை முழுவதுமாக கைப்பற்றிய சில மன்னர்களில கரிகால சோழனும் ஒருவர். அங்கும் தனது புலிகொடியை நாட்டினாரு கரிகாலன். 8 திக்கும் கரிகால சோழன் வாழ்க என்ற முழக்க சத்தம் கேட்கிற அளவுக்கு வெற்றியை கண்டாரு கரிகால சோழன். இத்தனை வெற்றிகளை குவித்த பின்னர் குறுநில ஆட்சியாக இருந்த சோழர்களின் அரசு மிகப்பெரிய பேரரசாக காஞ்சி காவிரி வரை விரிந்தது. கரிகால சோழனுக்கு இணையானவரும் இல்லை, அவருக்கு மிகுதியானவரும் இல்லை. அவனுக்காக ஒரு வரலாற்றை அவனே உருவாக்கினார் கரிகால சோழன். இன்றும் இந்த உலகம் அவன் வீர வரலாற்றை பேசிக்கொண்டு இருக்கிறது. நாமும் அதையே தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவன் வீரத்திற்கு கிடைத்த அடையாளம் தான் இந்த வரலாறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல வரலாற்று ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.